வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. வரவிருக்கக்கூடிய கார்த்திகை மாதம் ஐயப்பனுடைய மாதம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து, 48 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போவாங்க. அந்த 48 நாள் விரதத்துலேயும் சரி, தொடர்ந்து ஐயப்பனை இஷ்ட தெய்வமாக வேண்டிகிட்டு இருக்கக்கூடியவங்க விக்கிரகம் வாங்கி வச்சு வழிபடுறாங்க. இப்போ நிறைய பேர் எல்லா சைஸ்லேயும் வீட்டுக்கே வந்து ஐயப்பன் விக்கிரகம் வாங்குறாங்க. அந்த வகையில் நாம் இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய பித்தளை விக்கிரகமும் பஞ்சலோக விக்கிரகமும் பார்க்க போகிறோம். பஞ்சலோகத்துலேயும் ஐயப்பன் நிறையவே இருக்கார், பித்தளையிலையுமே நிறையவே இருக்கார். நிறைய சைஸஸ் இருக்குது. குட்டி எனக்கு சின்னதாக போதும் அப்படின்னாலும் இருக்குது, இல்லை எனக்கு நல்லா பெருசாக வேணும், வீட்டில் படி பூஜை பண்ணும்போது ஒரு சுவாமி வச்சு நான் வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நம்ம விளக்கு கடைக்கு வந்து வாங்கலாம். டைம் இருக்குது அப்படின்னா நிறைய பெரிய சிலை சொன்னீங்கன்னாலும் செஞ்சு தருவோம். இந்த பதிவில் உங்களுக்கு 1.5 அடி வரைக்கும் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். ஐயப்பன் அழகாக குட்டி சைஸ்லேருந்து, அதாவது ஒரு 1.5 இன்ச் உயரத்துலேருந்து 2.5 இன்ச் உயரம் வரைக்கும் இப்போ பார்க்குறோம். ரொம்ப சின்ன சைஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விக்கிரகம் வாங்கிக்கிறாங்க. இதிலேயே திருவாச்சியோடு இருக்கக்கூடிய ஐயப்பன், ஐயப்பன்னாலே அந்த திருவாச்சி இருக்கிறது இன்னுமே அழகாக இருக்கும். ஒரு சில பேர் அவங்க அலங்காரம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக திருவாச்சி இல்லாமல் கூட வாங்குவாங்க. 6 இன்ச்சில் இருக்கக்கூடிய ஐயப்பன் திருவாச்சி இல்லாமல், அதே ஐயப்பன் அப்படியே திருவாச்சியோடு கிட்டத்தட்ட ஒரு 7.5 to 8 இன்ச் உயரத்தில் வர்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இதுவுமே நல்லா ஒரு நல்ல சைஸுன்னு சொல்லலாம். ஸோ இந்த சைஸில் வந்து ஐயப்பன் நல்லா தெளிவாகவும் அழகாகவும் இருப்பார். இப்போது நாம் பார்த்துட்ருக்கிற இந்த ஐயப்பன் வந்து 8 இன்ச்சு உயரம், திருவாச்சி இல்லாமல் ரொம்ப அழகாக நல்ல ஃபினிஷில் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாகவும் இருக்கும், நேச்சுரலாக இருக்கும் ஒர்க்குமே. அதே மாதிரி திருவாச்சியோட 10 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன், அதே ஐயப்பன் தான் திருவாச்சி வச்சு 10 இன்ச்சு உயரத்தில், 15 இன்ச்சு உயரத்துலேயும் 18 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் தான் பார்க்குறோம். ரொம்ப அழகாக 15 இன்ச்சு உயரத்தில் ஐயப்பன், அந்த பீடம், அவர் உட்கார்ந்துருக்கிறது எல்லாமே நல்லா ரொம்ப நீட்டாக நேச்சுரலாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இது 18 இன்ச்சு, அதே ஐயப்பன் தான் திருவாச்சியோடு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஐயப்பன் 5 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன், அதாவது 1.5, 2, 2.5, 3, 5 இன்ச்சு, அதுக்கப்புறம் 8, 10, 15, இப்படி நிறைய சைஸஸில் நம்மகிட்ட ஐயப்பன் இருக்கார். இவரோட உயரம் 5 இன்ச்சு. காப்பர்லேயும் பஞ்சலோகத்துலேயும் இருக்கக்கூடிய மினியேச்சர் தான் பார்க்குறோம். ரொம்ப அழகாக காப்பரில் இருக்கக்கூடிய ஐயப்பன், அதே மாதிரி பஞ்சலோகத்தில் ரெண்டுமே நம்ம வந்து வீட்டில் பூஜைக்கும் வைக்கலாம், காரில் வச்சுக்கிறதா இருந்தாலும் அழகாக இந்த ஐயப்பன் வந்து வச்சு நம்ம எப்போதுமே போகிற பயணப்படக்கூடிய காரில் வைக்கிறதா இருந்தாலும் இந்த ஐயப்பன் வைக்கலாம். 10 to 12 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் தான் பார்க்குறோம். இந்த ஐயப்பன் கழுத்தில் மாலையோடையே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக ஒரு 11 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன், அது மாதிரி 12 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன். ஐயப்பன் நல்லா பெருசாகவும் இருப்பார், திருவாச்சியோடு இருக்கிறதுனால அதுவுமே ரொம்ப அழகாகவும் இருக்கும். பஞ்சலோகத்தில் வந்து திருவாச்சியை நம்ம கலட்டிக்கவும் முடியும், திரும்ப நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிக்கவும் முடியும். தனியாக கலட்டி வச்சுக்கலாம், அபிஷேகம் அப்போவும் கலட்டணுன்னாலும் கலட்டி வச்சுட்டு அபிஷேகம் பண்ணலாம். அதுதான் பஞ்சலோகத்தில் ஒரு ஸ்பெஷலாகவும் இருக்கும். இன்னொன்று, ஐம்பொன்னில் பண்ணும்போது அதோட அந்த லுக்கு, அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும். 18 இன்ச்சில் நாம் பார்த்துட்ருக்குறோம் ரொம்ப அழகான ஐயப்பன். அவர் கழுத்தில் அந்த மாலை ரொம்பவே அழகு. ஒரு கோவிலில் வச்சு படி பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், வீட்டில் படி பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், இந்த விக்கிரகம் ரொம்ப அழகாக அம்சமாக இருக்கும். இதுலேயுமே திருவாச்சியை தனியாக எடுத்து வைக்க முடியும், அந்த மாதிரி தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ரொம்பவே அழகு. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த ஐயப்பன் விக்கிரகம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை.com வெப்சைட்டில் ஈஸியாக செக் பண்ணி வாங்கலாம். அதெல்லாம் எங்களுக்கு பார்க்க தெரியாதுன்றவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கனாலே ஆன்சர் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு என்ன சைஸில் ஐயப்பன் விக்கிரகம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம்.
ஐயப்பனுக்காக ஸ்பெஷலாக ஏதாவது விளக்கு பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாமே நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது. நீங்கள் எப்போ வந்தாலும் வந்த உடனே வாங்கிட்டு போகிற மாதிரியும் எல்லா விக்கிரகமுமே அவைலபிளில் இருக்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.